செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் மே மூன்றாம் தேதிக்கு பின்னர் ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது படிப்படியாக தளர்த்துவதா மாவட்ட தலைவர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை சென்னை மதுரை கோவை மாநகராட்சிகளில் நாளை மட்டும் காய்கறி பழங்கள் மளிகைப் பொருட்களை வாங்க காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கடைகள் திறப்பு தமிழக அரசு ஊரடங்கு தளர்த்தப்பட்டதும் உடனடியாக சிபிஎஸ்இ பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வுகளை நடத்த தயார் மத்திய அரசு தகவல் தொழில்நுட்ப நிறுவன ஊழியர்கள் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரை வீடுகளிலிருந்தே பணியாற்றலாம் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை முப்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டாக உயர்வு பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் இர்பான் கான் காலமானார் செய்திகள் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை தாண்டியுள்ள நிலையில் வரும் மூன்றாம் தேதிக்கு பின்னர் ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது படிப்படியாக தளர்த்துவதா என்பது குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார் தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனையின் போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்கள் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வந்தாலும் இன்னும் அதிக கவனம் செலுத்தி இந்த நோய் தொற்றை முழுமையாக தடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளில் போதிய உபகரணங்கள் இருக்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும் மாவட்ட எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு பணி அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிற மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் முறையான அனுமதிச்சீட்டு பெற்றிருந்தால் மட்டுமே அவர்களை பரிசோதித்து அனுப்ப வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உணவகங்கள் மற்றும் பேக்கரி நிறுவனங்கள் பார்சல் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார் தற்போது மாநிலத்தில் சிவப்பு ஆரஞ்சு பச்சை என்ற மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பச்சை அடையாளம் கொண்ட நோய் தொற்று இல்லாத மாவட்டங்களில் படிப்படியாக தொழில் தொடங்குவதற்கு அரசின் உத்தரவு கிடைத்ததும் அதற்கு உரிய அனுமதி வழங்கலாம் என்றும் மாவட்ட தலைவர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார் ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்துள்ள சிமெண்ட் சர்க்கரை ஆலை ஸ்டீல் தொழிற்சாலை ஜவ்வரிசி ஆலை மற்றும் மருத்துவ உபகரணங்கள் செய்யும் ஆலை உள்ளிட்ட பகுதி தொழில்களுக்கு உரிய அனுமதிகளை ஆட்சியர்கள் வழங்கலாம் என்றும் இத்தகைய அனுமதிகளை தடை செய்யப்பட்ட பகுதிகளில் நிச்சயம் அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்களில் மக்களுக்கு தரமான உணவு வழங்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சமூக இடைவெளி விட்டு ஆட்கள் பணிக்கு நியமிக்க வேண்டும் என்றும் ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை கடந்த பணியாளர்களை வேலைக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அப்படி உள்ள வயதானவர்கள் குடும்பத்தில் தகுதியானவர் ஒருவருக்கு வேலை வழங்கலாம் என்றும் முதலமைச்சர் கூறினார் அதில் தமிழகத்தில் நோய் பரவலை தடுப்பதற்கு அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவை பொறுத்த வரைக்கும் அரசு அறிவிக்கப்பட்ட வழிகாட்டின் துறையிலே செயல்பட்ட காரணத்தினாலே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தந்துதடையின்றி அனைவருக்கும் கிடைக்கப்பட்டது நூறு நாள் வேலை திட்டத்தை இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் வேலை கிடைக்க என்பதற்காக மத்திய அரசு அறிவிக்கப்படுகின்றது அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நீங்கள் அமல்படுத்தலாம் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை அமல்படுத்துகின்ற பொழுது அங்கேயும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் அவசியம் முகக்கவசம் அணிந்து அந்த பணியிலே தொழிலாக ஈடுபடுத்த வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி ஐம்பது வயதுக்கு ஐம்பத்தி ஐந்து வயசுக்கு இருந்தால் அவர்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற ஒரு இயக்கம் இருந்தாலும் அவர் குடும்பத்தில் யாராவது தகுதியானவர் இருந்தால் அவருக்கு பதிலாக அவருக்கு அந்த பணி அமர்த்தப்படலாம் அதே போல தடை செய்யப்பட்ட பகுதியில் தினந்தோறும் இரண்டு முறை அந்த கிருமி நாசி கிருமி நாசினி தொடர்ந்து அடிக்கப்பட வேண்டும் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள சென்னை மதுரை கோவை ஆகிய மாநகராட்சிகளில் நாளை மட்டும் காய்கறி பழங்கள் மற்றும் மளிகைப் பொருட்களை வாங்க காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கடைகள் திறந்திருக்க அனுமதிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது மே மாதம் முதல் தேதியிலிருந்து ஏற்கனவே நடைமுறையில் உள்ளபடி அத்தியாவசியப் பொருட்களை விற்கும் கடைகள் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மட்டுமே திறந்திருக்க அனுமதிக்கப்படும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசியப் பொருட்களை வாங்க அவசரம் காட்டாமல் நிதானமாக பொறுமை காத்து சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் முகக்கவசம் அணிவதை தவறாமல் பின்பற்ற வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னை மதுரை கோவை மாநகராட்சிகளில் தமிழக அரசு அறிவித்த முழு ஊரடங்கு கடைசி நாளான இன்று நீடிக்கிறது தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த மாநகராட்சிகளில் நான்கு நாட்களும் திருப்பூர் மற்றும் சேலம் மாநகராட்சிகளில் மூன்று நாட்களும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது அதன்படி திருப்பூர் சேலம் மாநகராட்சிகளில் நேற்றுடன் முழு ஊரடங்கு முடிவடைந்தது என்றாலும் பிற்பகல் ஒரு மணி வரை செயல்படும் கடைகள் காய்கறி சந்தைகளுக்கு செல்லும் மக்கள் முகக்கவசம் அணிந்து செல்வதுடன் தனிமனித இடைவெளியை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே சென்னை மதுரை கோவை மாநகராட்சிகளில் அடங்கிய பகுதிகளில் இன்றும் முழு ஊரடங்கு தொடர்கிறது தேவையின்றி மக்கள் வெளியே வர வேண்டாம் என்றும் அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகம் எப்போதும் போல் நடைபெறும் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது முழு ஊரடங்கு காரணமாக சென்னை உள்ளிட்ட நகரங்களில் சாலைகளில் வாகன போக்குவரத்து முழுவதுமாக இல்லை அதிகாலையிலேயே பரபரப்பாக காணப்படும் சென்னை அண்ணா சாலை உள்ளிட்ட அனைத்து முக்கிய சாலைகளும் மக்கள் நடமாட்டமின்றி காணப்பட்டது ஊரடங்கை மீறி ஒரு சில இடங்களில் வெளியே வருவோரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பும் சம்பவங்களும் அரங்கேறின மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தால் நடத்தப்படும் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வுகளில் ஊரடங்கால் ஒத்திவைக்கப்பட்ட பாடங்களுக்கு தேர்வுகளை நடத்த தயாராக உள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது குறிப்பாக இருபத்தி ஒன்பது முக்கிய பாடங்களுக்கு தேர்வுகள் நடத்தப்படும் என மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே நடத்தப்பட்ட தேர்வுகளுக்கான விடைத்தாள் திருத்தும் பணியை தொடங்க தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாநில அரசுகளும் தேர்வுகளை நடத்துவது குறித்தும் ஏற்கனவே நிறைவடைந்த தேர்வுகளுக்கான மதிப்பீட்டு முறைகளை தொடங்குவது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தால் நடத்தப்படும் தேர்வுகள் குறித்து மாணவர்களுக்கு பத்து நாட்களுக்கு முன்பே அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் கல்லூரி சேர்க்கைக்கான வழிமுறைகளை வகுக்கவும் பல்கலைக்கழக மானியக்குழு நடவடிக்கை எடுத்து வருவதாக மனிதபள மேம்பாட்டுத்துறை கூறியுள்ளது தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் ஜூலை முப்பத்தி தேதி வரை வீடுகளிலிருந்தே பணியாற்றலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய தகவல் துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் இது தொடர்பாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கொரோனா தொற்று போன்ற அசாதாரண சூழலில் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் தொடர்பாக முடிவு செய்ய தேசிய அளவில் குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அந்த குழு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் என்றும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோவுடனும் கனடா பிரதமர் ஜஸ்டின் உடனும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள சூழல் குறித்து பேசினார் இரு நாடுகளின் தலைவர்களுடன் உலக அளவிலும் இந்த தொற்று ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்த தங்களின் கருத்துக்களை அப்போது பகிர்ந்து கொண்டனர் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியா மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்காக பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்த இந்தோனேஷிய அதிபர் மருந்து பொருட்கள் வழங்குவதற்கு இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்காக நன்றி தெரிவித்தார் ரமலான் மாதம் தொடங்கியிருப்பதற்காக இந்தோனேஷிய அதிபருக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது கொரோனா தொற்று பாதிப்பால் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்களை பாதுகாத்து வருவதற்காக கனடா பிரதமருக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்தியாவும் கனடாவும் இணைந்து கொரோனா தொற்றுக்கு எதிரான போரை முக்கியமாக மேற்கொண்டு வருவதாக கூறினார் அத்தியாவசியப் பொருட்களின் விநியோகம் பாதிக்கப்படாமல் இருக்க மாநில எல்லைகளில் தடையில்லா போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் போக்குவரத்து துறை அமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்திய அவர் அத்தியாவசியப் பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க எதுவாக அத்தியாவசியப் பொருட்களின் வாகனங்களுக்கு தடையில்லா போக்குவரத்தை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகங்களுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும் எனவும் அத்தியாவசியப் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களின் ஓட்டுநர்களும் கிளீனர்களும் முக கவசங்கள் அணிந்து தனிநபர் இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி கேட்டுக்கொண்டார் கிராமப்புறங்களில் வேளாண் பணிகளுக்கு உதவ செயலி கட்டுப்பாட்டில் இயங்கும் இரண்டு சக்கர வாகன டாக்ஸிகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி அப்போது குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள அசாதாரண சூழ்நிலையால் மத்திய உணவு திட்டத்திற்கான மத்திய அரசின் ஆண்டு நிதி ஒதுக்கீடு பதினோரு சதவீதம் உயர்ந்திருப்பதாகவும் அந்த வகையில் எட்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கி இருப்பதாகவும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் மாநிலங்களின் கல்வி அமைச்சர்கள் மற்றும் கல்வித்துறை செயலாளர்களுடன் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் அவர் நடத்திய ஆலோசனையின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் மதிய உணவு சாப்பிடும் குழந்தைகளுக்கு போதிய ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் சேருவதை அதிகரிக்கவும் பள்ளிகளுக்கு மாணவர்களின் வருகை பதிவை அதிகரிக்கவும் மத்திய அரசின் நிதியுதவியுடன் மதிய உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் பதினோரு லட்சம் பள்ளிகளில் சுமார் பன்னிரண்டு கோடி குழந்தைகள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை முப்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது ஏழாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஆறு பேர் குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழப்பு ஆயிரத்து ஏழாக அதிகரித்துள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆயிரத்து ஏழாக உயர்ந்துள்ளது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவை பொறுத்தவரை இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் இருபத்து மூன்று புள்ளி மூன்று சதவீதம் என்ற அளவுக்கு மேம்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் நாட்டிலேயே மிக மோசமான பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒன்பதாயிரத்து முன்னூற்று பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் நானூறு பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நானூற்று முப்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று எண்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் மூன்றாயிரத்து முன்னூற்று பதினான்கு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எழுபத்தி எட்டு பேர் குணமடைந்தனர் ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்து நான்காக உள்ளது இம்மாநிலத்தில் எழுநூற்று அறுபத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திர பிரதேசத்தில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரை இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் முப்பத்தோரு பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் நானூற்று எண்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கர்நாடகாவில் ஐநூற்று இருபத்து மூன்று பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இருநூற்று ஏழு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று வரை கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்து ஐந்தாக உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் நூற்று இருபத்து மூன்று பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது சென்னையில் நூற்று மூன்று பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐம்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று இரண்டு பேர் ஆண்கள் என்றும் அறுநூற்று அறுபத்தாறு பேர் பெண்கள் என்றும் மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த மொடச்சூர் வெள்ளாங்கோவில் ஊராட்சிகளில் தூய்மைப் பணியாளர்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடுகளுக்கான ஆவணங்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் இன்று வழங்கினார் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உள்ளாட்சிகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு செய்ய வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தியதன் பேரில் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இன்று அதற்கான ஆவணங்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கான அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை அமைச்சர் வழங்கினார் பணியாளர்கள் முகக்கவசங்களை பயன்படுத்துவது குறித்தும் சமூக இடைவெளியை பின்பற்றுவதிலும் விழிப்புடன் இருக்குமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டார் நாகை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு நாள் முழு ஊரடங்கு நிறைவடைந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் யாருக்கும் தொற்று ஏற்படவில்லை எனில் அத்தியாவசியப் பொருட்கள் விற்பனைக்கு அனுமதி அளிக்கப்படும் என மாநில கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார் அம்மாவட்டத்தில் எடுக்கப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் இன்று ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இவர்கள் வசித்த பதிமூன்று பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு அப்பகுதிகளில் தீவிர நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார் இந்த இடங்களில் இருபத்தி எட்டு நாட்களாக யாருக்கும் தொற்று கண்டறியப்படாவிட்டால் அப்பகுதிகளில் அத்தியாவசியப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளுக்கு காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரை அனுமதி அளிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் தஞ்சையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஏழு மாத பெண் குழந்தை உட்பட ஒன்பது பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்து நேற்று வீடு திரும்பினர் அவர்களை தஞ்சாவூர் மண்டல கொரோனா தடுப்புக் குழு அலுவலர் சண்முகம் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ் மருத்துவக் குழுவினர் கைதட்டி வழி அனுப்பி வைத்தனர் தஞ்சை அரசு மருத்துவமனையில் நம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர் ஏற்கனவே இருபத்தி நான்கு பேர் குணமடைந்த நிலையில் நேற்றிரவு ஒன்பது பேர் வீடு திரும்பியுள்ளனர் இதையடுத்து அம்மாவட்டத்தில் முப்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் பேருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குணமடைந்து வீடு திரும்பிய அனைவரும் பதினான்கு நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு குழுவினர் அறிவுறுத்தியுள்ளனர் சேலத்தில் கொரோனா தொற்றால் சிகிச்சை பெற்று வந்த மூன்று பெண்கள் உட்பட நான்கு பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பினர் அம்மருத்துவமனையில் தற்போது பதினாறு பேர் கொரோனா தொற்றால் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சேலம் அரசு மருத்துவமனையில் இதுவரை முப்பத்தி ஒரு பேர் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் ஏற்கனவே சிகிச்சை பெற்று வந்தவர்களுள் பதினாறு பேர் கடந்த வாரம் குணமடைந்து வீடு திரும்பினர் அவர்களுள் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினைந்து பேரும் நாமக்கல்லை சேர்ந்த நான்கு பேரும் தர்மபுரியைச் சேர்ந்த ஒருவரும் என மொத்தம் இருபது பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவர்களுள் நான்கு பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பினர் இவர்களை மருத்துவமனை தலைவர் பாலாஜிநாதன் மற்றும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் தனபால் வழி அனுப்பி வைத்தனர் கொரோனா தொற்றை தடுக்க தர்மபுரி மாவட்டத்தில் புதிய அணுகுமுறை கையாளப்பட்டு வருவதாக அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் மலர்விழி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி செயல்படும் தற்காலிக தனிமைப்படுத்தும் மையமாக மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மாவட்ட எல்லைகளில் அமைக்கப்பட்டுள்ள பத்து சோதனை சாவடிகள் வழியாக வருபவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று அறிகுறி இருந்தால் அவர்களுக்கு இந்த மையத்தில் உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் தனி அறை சத்தான உணவு முகக்கவசம் ஆகியவை அளிக்கப்பட்டு அவர்கள் தங்கியிருக்கும் அறைகளில் நாளொன்றுக்கு ஐந்து முறை கிருமி நாசினி தெளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள உமரிக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உளுந்து பாசிப்பயிறு மக்காச்சோளம் பருத்தி கம்பு போன்ற மானாவரி பயிர்களை பயிரிட்டுள்ள வேளாண் பெருங்குடி மக்கள் கொரோனா ஊரடங்கால் மத்திய அரசு வழங்கியுள்ள நிவாரணத் தொகையை பெற்று பயனடைந்துள்ளனர் இந்த கொரோனா வந்த காலத்தில் இந்த பாரத மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த விவசாயிகளுக்கு நலிவடைந்த இந்த விவசாயிகளுக்கு ஏழை மக்களுக்கு இந்த இரண்டாயிரம் ரூபாய் மா நாலு மாதத்துக்கு ஆறு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்த ரூபாய் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கு இதை அறிவித்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கு மிகுந்த இந்த விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்தாலும் நான் எங்களுக்கு பிரதமர் திட்டத்தில் இந்த கொரோனா கொரோனா காரணத்தினால் எங்களுக்கு இந்த இரண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு ரொம்ப பயன்படுத்ததாகவும் ஊக்கத்தொகையாகவும் எங்களுக்கு பயன்பட்டு இதில் எங்களுக்கு பாரத பிரதமர்களுக்கு மிக்க நன்றி பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் இர்பான் கான் மும்பை மருத்துவமனையில் இன்று காலமானார் அவருக்கு வயது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நடிகர் இர்பான் கான் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் இன்று காலை சிகிச்சை பலனளிக்காமல் அவர் காலமானார் இரஃபான் கானுக்கு மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சலாம் பாம்பே என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரைப்பட உலகில் அறிமுகமான இவர் ஸ்லம்டாக்யர் லைஃப் ஆஃப் பை போன்ற திரைப்படங்களின் மூலம் சர்வதேச அளவில் மிகவும் பிரபலமானார் ஹிந்தியில் பன்முக நடிப்பு திறமையுள்ள நடிகர்களில் இர்ஃபான் கானும் குறிப்பிடத்தக்கவர் ஆவார் இவரது நடிப்பு திறமையால் சர்வதேச திரையுலகிலும் இந்திய திரையுலகிலும் அவர் புகழ்பெற்று விளங்கினார் தேசிய விருது பெற்ற நடிகரான இர்ஃபான் கான் நடித்த ஸ்லம் டாக் மில்லியனர் திரைப்படம் ஆஸ்கர் விருதை பெற்றது நடிகர் இர்ஃபான் கானின் மறைவு திரையுலகினர் மத்தியில் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இர்பான் கானின் மறைவுக்கு மத்திய தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் உலக அளவில் கொரோனா தொற்று பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்தை தாண்டியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரமாக அதிகரித்துள்ளது சுமார் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனா் உலக அளவில் அதிகம் பாதிக்கப்பட்ட அமெரிக்காவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து ஒன்பதாயிரத்தை எட்டியுள்ளது அந்நாட்டில் சுமார் பத்து லட்சத்து முப்பத்து ஆறாயிரம் பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட நியூயார்க் மாகாணத்தில் நேற்று உயிரிழப்பு சற்று குறைந்துள்ளதாக அந்த மாகாண ஆளுநர் தெரிவித்தார் நேற்று முன்னூற்று முப்பத்து நான்கு பேர் நியூயார்க் மாகாணத்தில் உயிரிழந்ததாகவும் கடந்த ஒரு மாதத்தில் இது மிக குறைவான உயிரிழப்பு என்றும் அவர் தெரிவித்தார் இதேபோல் அதிகம் பாதிக்கப்பட்ட மற்றொரு மாகாணமான நியூ ஜெர்சியில் நேற்று நூற்று ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் கடந்த சில வாரங்களை ஒப்பிடும்போது இது குறைந்த உயிரிழப்பு என்றும் அந்த மாகாண ஆளுநர் கூறினார் இதையடுத்து அந்த இரு மாகாணங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்பெயினில் இந்த தொற்றுக்கு இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் இருபத்தி நான்காயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து ஊரடங்கை படிப்படியாக தளர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்தாலியில் சுமார் இரண்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி ஏழாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான பிரான்சில் சுமார் இருபத்து மூன்றாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒரு லட்சத்து அறுபத்து ஆறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியிருப்பதால் மே பதினொன்றாம் தேதி முதல் அங்கு ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது பிரிட்டனில் சுமார் இருபத்தோராயிரம் பேரும் ஜெர்மனியில் சுமார் ஆறாயிரம் பேரும் இந்த தொற்றால் உயிரிழந்துள்ளனர் ஈரானில் ஐந்தாயிரத்து எண்ணூறு பேர் கொரோனா தொற்று பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர் அண்டை நாடான பாகிஸ்தானில் கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து அறுநூற்று பனிரெண்டாக அதிகரித்துள்ளது முன்னூற்று பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டின் சிந்து மாகாண ஆளுநர் இம்ரான் இஸ்மாயிலுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது முன்னதாக அந்த மாகாணத்தின் கல்வி அமைச்சருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது சிங்கப்பூரில் நேற்று ஒரே நாளில் ஐநூற்று இருபத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்தை நெருங்கியுள்ளது தொற்று பாதித்தவர்களில் பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அங்கு தங்கி பணிபுரியும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்டை நாடான இலங்கையில் நூற்று எண்பத்து ஐந்து கடற்படை மற்றும் இராணுவ வீரர்கள் உட்பட மொத்தம் அறுநூற்று பத்தொன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அங்கு பாதிக்கப்பட்ட தொன்னூறு சதவீதம் பேருக்கு அறிகுறிகள் தென்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட அனைவருமே நல்ல உடல்நிலையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொரோனா பாதித்த நாடுகளிலிருந்து விமானம் மூலம் பயணித்து அமெரிக்கா வருவோருக்கு ஸ்கேனிங் பரிசோதனை செய்யப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு மற்றும் விமான நிறுவனங்களுடன் இணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் அமெரிக்காவில் கொரோனா பரவலை தடுக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் சீனாவில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் மாதத்தில் நடைபெறுவதாக இருந்த இந்த கூட்டத்தொடர் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் அந்நாட்டில் கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பெய்ஜிங்கில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சிரியாவில் தீவிரவாதிகளால் அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட இரண்டு குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் நாற்பது பேர் உயிரிழந்தனர் சிரியாவில் துருக்கியின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆப்ரன் மாவட்டத்தில் உள்ள ஒரு பகுதியில் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட எரிபொருள் வந்த லாரி ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது மக்கள் கூட்டம் நிறைந்த பகுதியில் வெடிகுண்டுகள் நிறுத்தப்பட்டிருந்த அந்த லாரி திடீரென வெடித்து சிதறியது இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலில் துருக்கி ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் பொதுமக்கள் உட்பட நாற்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயமடைந்தனர் இதேபோல் அஃப்ரத் நகருக்கு அருகில் உள்ள மஹமூதியா நகரில் அடுத்த சில மணி நேரங்களில் மற்றொரு குண்டு வெடித்தது இந்த இரண்டாவது குண்டுவெடிப்பில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தகவல் வெளியாகவில்லை இந்த தாக்குதல் சம்பவங்களுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை எனினும் சிரியாவின் அப்ரந்த் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு குர்திஷ் போராளிகள்தான் காரணம் என துருக்கி அரசு குற்றம் சாட்டியுள்ளது தமிழ்நாட்டில் ஒருசில இடங்களிலும் புதுவையிலும் ஆங்காங்கே மழை பெய்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் காங்கேயம் திருப்பூர் தெற்கு கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது தெற்கு தமிழ்நாட்டிலும் மலைப்பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் இன்று காலை வீசிய பலத்த சூறைக்காற்று காரணமாக துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான விசைப்படகுகள் சேதமடைந்தன இன்று அதிகாலை ராமேஸ்வரம் தீவுப்பகுதியில் பலத்த இடி மின்னலுடன் மழை மற்றும் சூறைக்காற்று வீசியது இதனால் துறைமுகப் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ஒன்றுடன் ஒன்றும் மோதி பலத்த சேதமடைந்தது இவற்றை மீட்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மே மூன்றாம் தேதிக்கு பின்னர் ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது படிப்படியாக தளர்த்துவதா மாவட்ட தலைவர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை சென்னை மதுரை கோவை மாநகராட்சிகளில் நாளை மட்டும் காய்கறி பழங்கள் மளிகை பொருட்களை வாங்க காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கடைகள் திறப்பு தமிழக அரசு ஊரடங்கு தளர்த்தப்பட்டதும் உடனடியாக சிபிஎஸ்இ பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வுகளை நடத்த தயார் மத்திய அரசு தகவல் தொழில்நுட்ப நிறுவன ஊழியர்கள் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரை வீடுகளிலிருந்தே பணியாற்றலாம் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை முப்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டாக உயர்வு பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் இர்பான் கான் காலமானார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்தில் காணலாம் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்